सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये शिवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे कान्तिमङ्गलसूत्रताम् कर्णिकातमकरीश किमेषा कर्णभूषणमुतं स विभूषा अंसलं व्यलकभूषणबाहो महनसस्य ममवा परिकर्मा குரத்தாழ்வான் தேவப்பெருமாளுடைய காதுகளில் அணிந்திருக்கின்ற கர்ணபூஷணங்களை மங்களாசாசனம் பண்றார். இந்த ஸ்லோகத்தினால அந்த ஈடுபாடு எப்படி இருக்குன்றத இது மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்லோகம் மூலமா இதுக்கு மின் ஸ்லோகத்தை நாம பார்த்தபோது சொன்னோம், அந்த தேவப்பெருமாளுடைய திருநெற்றிக்கட்டில் இருக்கக்கூடியதான திருமண் காப்பு, அந்த திருமண் காப்பு மங்களாசாசனம் பண்ணார். அந்த தேவப்பெருமாள் அந்த திருமண் காப்பை எதுக்கு தரிச்சுட்டு இருக்கேன்னாக்கா, இந்த திருமண் இட்டுண்டாதான் உஜ்ஜீவனம் இருந்துருக்கு. நாம எல்லாரும் நமக்கு ஸ்வரூப பிராப்தமாக இருந்துருக்கிற கைங்கரியத்தை பெற வேணும் என்றால் அந்த தேவப்பெருமாள் சாத்தின்றிருக்கிற திருமணம் நாமளும் இட்டுக்கணும். இதை தெரியப்படுத்துறதுக்காகவே தாந்திரமன் இட்டுண்டு அவர் இருந்துருக்காராம். அடியார்கள் இடத்துல அவருக்கு அவ்வளவு பிரீத்தி. பொய்கலவாது என் மெய்கலம்தான் என்கிறார் ஆழ்வார். அடியார்கள் இடத்துல பழகும் போது பெருமாள் துளி கூட அசத்தியமான விஷயத்த சொல்லவே மாட்டாராம், சத்தியமான விஷயத்தையே காண்பிக்கிறான். அதுதான் பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏற்றம். யசோத பிராட்டி கேக்குற கண்ணனை பார்த்து, கண்ணா நீ சாட்டையா வண்ண திருடி சாட்டையா அப்படின்னு கேக்குறா. அது கேக்கச்சே இல்லவே இல்லையே நான் சாப்பிடவே இல்லையே அப்படின்ற, இல்லடா நீ சாப்பிட்டுருக்க போல இருக்க கையை காமி வாயை காமி அப்படின்னு சொல்றான். அவ கேட்கறதுக்கு முன்ன வாயை தொடச்சுட்டேறான் கையை தொடச்சுட்டேறான். அந்த வெண்ணெய் களவு கொண்டு சாப்பிட்டதற்கு அடையாளம் எதுவும் இல்லாமல் அந்த யசோத பிராட்டி கேட்கச்சே சொல்றா, ஐயோ நான் ஒன்றும் சாப்பிடலையேன்ற கண்ணன். ஆழ்வார் கேட்கிறேன், கண்ணா நீ அந்த காலத்துல நீ அந்த தேவப்பெருமாளே தானே வரும், கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றான் தானே, ஆகையால இந்த தேவப்பெருமாளை பார்த்து கேட்கிறேன், இப்ப நீ அன்னைக்கு கண்ணனா இருந்துருக்கச்சே அந்த திருவாயர் பாடியில இருந்த ஒவ்வொரு ஆத்துலயும் வெண்ணெய் திருடி சாப்பிட்டிய, அது எப்படி சாப்பிட்ட என்னன்றது எனக்கு காண்பிக்கணுமே அப்படின்னு அவர் கேட்கிறாராம். ஆழ்வாரிடத்துல அவ்வளவு பரிவு அவருக்கு, அந்த வாயிலையும் கையிலையும் வெண்ணையை ஈஷிண்டா மாதிரி அப்படியே சேவை சாதிக்கிறாராம் ஆழ்வாருக்கு. ஆகையாலதான் அதை தேவிச்ச உடனே பொய் கலவாது என் மெய் கலந்தானே அவர் மங்களாசாசனம் பண்றார். அது அந்த பக்தர்களிடத்துல ஒரு ஈடுபாடு, அந்த தேவப்பெருமாளுக்கு அந்த பக்தர்களுக்கு எது நல்லதோ அதை தானும் பண்ணும்படியாக பண்றது. எத்தியது ஆச்சரியத்து சிரேஷ்டான்னு சொல்லி அந்த பெருமாள் ஒருத்தர் பின்தொடரணும்னாக்க அவா தானே அனுஷ்டிக்கணும்னு சொல்லி ஒரு விஷயத்த மேல்பாக்கம் சுவாமி இந்த இடத்துல சொல்லியிருந்தார். அதுவும் ஆச்சரியமான விஷயம்தான், அனுபவிக்க வேண்டிய விஷயம்தான், அதுல ஒண்ணும் இல்லை, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்படி தாந்திரமன் காப்பு சாத்திண்டு நீங்களும் இதை சாத்திக்கோங்கன்றதுக்கு அந்த மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு என்று இதனுடைய விவரங்கள் எவ்வளவு சொல்லிட்டு போயிருந்தோம்னாக்க அரை மணியெல்லாம் போறாது, ஒரு மணியில போகும், எவ்வளவு போகும்னு சொல்ல தெரியல. அவாவா புத்திக்கு தகுந்த மாதிரி அது போகும்.
இப்போ அந்த திருமண்காப்பு சாத்தின்னு அந்த திருநெற்றி கேட்ட சேவிக்கிறார் ஆழ்வான். அப்படியே போறது அந்த வீக்ஷணம், அப்படியே போறது. அப்படி போன அந்த திலகத்தினுடைய அழகு காது வரைக்கும் இருக்கிறதா பிரகாசிச்சுட்டு இருக்கிறதாம். அந்த திரு காதுகளை வந்து அவர் பார்க்கிறாராம். அந்த காதுகளை சேவிச்ச உடனே அதுல இருந்துருக்கிற திவ்யாபரணங்களை சேவிக்கிறாராம். அந்த சேவிச்ச உடனே அவருக்கு சில எண்ணங்கள்லாம் ஏற்படுறதாம். வந்து என்ன மாதிரி எண்ணம் ஏற்படுறதுன்னு பார்க்கறோம். கன்னிகா தவகரி சகிமேஷாம் கர்ணபூஷண முதாம் சவிபூஷாம் அம்சலம் வியலக பூஷணமாகும் மானசஸ்ய மமவா பரிகர்மா. நாலு விதமான சந்தேகம் வரதான் அவர். அந்த தேவப்பெருமாள் காதுல ஆச்சரியமான ஒரு கடுக்கனை சமர்ப்பிச்சுருக்கு. அந்த தேவப்பெருமாள் கடுக்கனுக்கே ஒரு தனி விசேஷம் இருக்கும். அது வந்து முக்கோண வடிவில் இருந்துட்டு இருக்கும். பட்டத்தீட்டாத பலச வைரம்னு சொல்லுவா. அந்த வைரக்கல் அல ஆனது அந்த தேவப்பெருமாள் சாத்தின்னு இருக்கிற கர்ணபூஷணம். எவ்வளவு தூரத்துல எவ்வளவு திருவாபரணம் எவ்வளவு மாலை அத்தனையும் சாத்தின்னு இருந்தா கூட அந்த கர்ணபத்திரத்துல இருக்கிற காதுல இருக்கிற அந்த கடுக்கன் தனியா தேவையாகும். அதுதான் அந்த சில தேவப்பெருமாளுடைய கடுக்கனுக்கு ஒரு விசேஷம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அமையறதுன்றது கஷ்டம். அற்புதமான ஒரு கர்ணபூஷணம் அந்த தேவப்பெருமானுக்கு இருந்துட்டு இருக்கு. அந்த தேவப்பெருமாள் சாத்தின் இருக்கிற அந்த கர்ணபூஷணத்தை பார்க்கற அதை சேவிக்க உடனே இவருக்கு தோன்றது, இந்த கடுக்கன் காதுக்கு பூஷணமா அப்படின்னு முதல்ல ஒரு கேள்வி கேட்கிறேன். காதுல போட்டுருந்தா அது காதுக்கு தானே பூஷணமா இருக்கும், வேற என்னத்துக்கு பூஷணமாகும் காது என்ன ஒரு கேள்வி வருது. அதுக்கு பதில் சொல்ற ஒரு பெரிய கவி, அந்த கவி முராரின்னு பேர் அந்த கவிக்கு. அந்த முராரின்ற கவி இந்த காது குத்தின்னு படுற ஹிம்சையை பத்தி சொல்லி சொல்றார். இது என்ன என்ன பண்ணோம் அப்படின்னா, அப்பா இந்த காதெல்லாம் கட்டிக்கிற காதுல குத்திக்கிற காது குத்தின்ண்டாக்கா என்னன்னு காதுக்கு பூஷணம் காது குத்திக்காத போட முடியாது. இந்த காலத்துல ஏதோ புதுசு புதுசா ஒட்டிக்கிறதெல்லாம் கூட வந்திருக்கோ என்னமோ தெரியல. இருந்தாலும் கிரமமா இருக்கிற விஷயத்த சொல்றாங்க. இது தற்காலிகமா தான் இருக்கும், எப்பவும் நிரந்தரமான பூஷணமா இருக்கணும்னாக்க அது காது குத்திண்டாதான் அதுக்கு காதுக்கு பூஷணமாகும். இந்த காது இந்த கஷ்டத்தை படுறதாம். கஷ்டம் வேதவியதா கட்டோ நித்தியம் முத்வகன கிளமஹா அப்படின்னா காது குத்திண்டாதான் காதுல பூஷணத்தை போட்டுக்க முடியும். அதுக்காக ஒரு ஓட்டை போட்டுக்கிறோம். அந்த ஓட்டை போட்டுக்கிறதோடு இல்லை, அதுக்கப்புறமா அது காதுக்கு பூஷணத்தை போட்டுக்கிறோம். இது போட்டுண்டா அது நித்தியம் தாங்கின்னு இருக்கிறதுனால சில பேருக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் காது. அதனால அது அப்படியே கீழே இழைஞ்சு போயிடும், அப்படி தொல்லையா தொங்கிட்டு இருக்கும் கீழே. ஆகையால கஷ்டம் நித்தியம் உத்வகன கிளமஹா அப்படின்னா சரி இவ்வளவும் பண்ணிட்டு காதுல வைரத்தோடு போட்டுருக்கோம். அந்த வைர கடுக்கன் போட்டுருக்கான், வைரத்தோடு போட்டுக்கிறா, எல்லாம் பண்ணிக்கிறா. இந்த காதுல போட்டுருக்கிற வைரத்தோடனுடைய டால் எங்க அடிக்கிறது, இந்த பிரகாசம் எங்க அடிக்கிறதுன்னா அது போய் காது கர்ணத்துல போய் அடிக்கிறோம். அது கர்ணம் மினுமினுமினு பிரகாசிக்கிறதான் காது பிரகாசிக்கலையா. இது சொல்லச்சு காதுக்கு அலங்காரம்னு சொல்றது, ஆனா அது எங்கேயோ போய் கர்ணத்துக்கு தான் அலங்காரமா இருக்கே தவிர காதுக்கு அலங்காரமா இல்லையே. என்னப்பா இது சிரவணானாம் அலங்காரா கபோலசியது குண்டலம் அப்படின்னு இருக்குன்னா. அந்த மாதிரி அந்த தேவப்பெருமாள் சாத்தின் இருக்கிற அச்சமான கடுக்கன் இருக்க உம்முடைய காதுகளுக்கு அலங்காரமா இருந்துருக்கான்னு ஒரு கேள்வி கேட்கிற. அது அவருடைய கவியினுடைய விஷயம் வேற, தேவப்பெருமாளுடைய அலங்காரம் காதுகளுக்கு இருக்கலாமே அப்படின்னு. இங்க இன்னும் ஒரு விஷயமும் நம்ம சொல்லணும். இந்த காது குத்துறதுன்னு சொல்லுவா, பன்னெண்டுனாக்க குழந்தைகளுக்கு காது குத்தி, அது பெண் குழந்தையா இருந்தாலும் ஆண் குழந்தையா இருந்தாலும் காது குத்தி அதுக்கு அலங்காரம் பண்ணணும்.
இந்த காதுல போட்டுக்கிறது, பெண்களுக்கு மூக்குல போட்டுக்கிறது, இதெல்லாம் சௌமங்கல்ய லட்சணம். இதெல்லாம் அவசியம் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது. அதுலதான் சொல்ற அந்த காது குத்துறதுக்காக அந்த காது குத்திட்டு உடனே அந்த பூஷணத்தை போட முடியாது. அதுல கொஞ்ச நாளைக்கு ஒரு சின்னதா ஒரு ஒரு ஈர்க்கு மாதிரி ஒரு குச்சி மாதிரி ஒரு குச்சை போட்டு வைப்பா, ஒரு துணியில ஒன்று எதனா சுத்தி அந்த காதுல போட்டு வைப்பா, இப்படி எல்லாம் பண்ணுவாளாம். இது பண்ணச்சே அது காது குத்தச்சு சாதாரணமா இது எல்லாருமே சொல்லுவா, அம்மான் மடியில உட்காந்து வச்சுட்டு குழந்தைக்கு காது குத்துறதுன்னு. இது இந்த சாங்கியம் எல்லாரும் எல்லா ஜாத்திக்காராலும் இந்த காது குத்துறதுன்ற சாங்கியத்தை பெருசா பண்ணுவா, எல்லாரும் பண்ணுவா. இது அவசிய கர்த்தவியம். இத யசோத பிராட்டி கண்ணனுக்கு பண்றானாம். விண்ணெல்லாம் கேட்க அழுதிட்டாயே, உன்வாயில் விரும்பி அதனை நான் நோக்கி, மண்ணெல்லாம் கண்டு என் மனத்துள்ளே அஞ்சி, மதுசூதனே என்றிருந்தேன், புண்ணேதுமில்லை உன் காதுமறியும் பொறுத்து இறைப்போது இரு நம்பி, கண்ணா என் கார்முகிலே கடல் வண்ணா காவலனை முலையுடையே. ஒரு 10 பாசுரங்கள், 12 பாசுரங்கள். இந்த 12 நாமமும் சொல்லி பெருமாளுக்கு உண்டான 12 திருநாமத்தையும் சொல்லி பெரியாழ்வார் ஒரு தசகத்தை அருளி செய்கிறார். யசோத பிராட்டி காது குத்துறதுக்காக, காதுல திரி போடுறதுக்காக, காதுல குழந்தைக்கு, காதுல கண்ணனாகிற குழந்தைக்கு காதுல குண்டலங்களை போடுறதுக்காக கூப்பிடுறார். அந்த கூப்பிடத்தே சொல்ற வார்த்தை, இது காது குத்தினா குழந்தைக்கு வலிக்கும், அது கழுத்து என்ன வலிக்கிறதான், வலிக்கிறதுக்கு ஒரு ஓன்னு அழுதான். விண்ணெல்லாம் கேட்க அழுதிட்டாய், உன்வாயில் விரும்பி அதனை நோக்கி, மண்ணெல்லாம் கண்டு என் மனத்துள்ளே இஞ்சி, மதுசூதனே என்றிருந்தேன். அது ஆண் குழந்தை அழுதான். அந்த குழந்தை அழுத பார்த்த உடனே உள்ளுக்குள்ள பாக்குற வாயை திறந்து வாயுள்ள பாக்குறாலும், வாயுள்ள பார்த்தா சமஸ்த லோகங்களும் அதுக்குள்ள இருந்துட்டு இருக்கான். ஐயோ இது சாதாரண குழந்தை இல்லை, இது சாட்சாத் மதுசூதனம் தான் அப்படின்னு இருந்தாளாம். அப்பா உனக்கு இப்படி லோகத்தெல்லாம் உன் வயசுக்குள்ள வச்சுட்டு இருக்கிறவன், வாயுள்ள வச்சுட்டு இருக்கவனுக்கு நான் குத்துற ஒரு சின்ன குத்தா உனக்கு வலிக்க போறது, உன்னேதும் இல்லை உன் காது மறியும் பொறுத்து போது இரு நம்பி, ஒன்னும் வலிக்காதரா உனக்கு, உன்னை வந்து நீ எப்படியோ சமஸ்தத்தையும் நீயே தாங்கி நின்றுருக்க, அதையே ஒரு பாரமா நீ நினைக்காதவ, ஒரு துளி உண்டு காதுல ஒரு குச்சி போடுறதுக்கோசரம் ஒரு நிமிஷம் நம்ம இருக்கு, அதுக்குள்ள ஒரு ஸ்டார் போட போறேன் நானு குழந்தைக்கு, அந்த ஸ்டார் போட்டு அது குண்டலமா சின்னதா போட போறேன் நானு, இதுக்கா நீ அழுவ, நீ அழாதரா அப்படின்னா, கண்ணாக என் கார்முயிலே கடல் வண்ணா காவலனே முளையுனாயே. இப்படி ஒரு காரியம் பண்ணத்தே பசங்களுக்கு வலிக்கிற மாதிரி தானே காரியம் நம்ம பண்ணுவோம்னா, உனக்கு எது பிரீத்தியான வஸ்து இருக்குமோ அந்த வஸ்துவை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னானா. அந்த யசோதையினுடைய பிராட்டியினுடைய தன்யத்தை காட்டிலும் பிரீத்தியா வேற ஒன்றும் கிடையாது, நான் அந்த தன்யம் உனக்கு கொடுக்குறேன் நீ வாடா அப்படின்னு சொல்லி சொல்றான். முளை ஏதும் வேண்டேன் என்றோடி நின் காதில் கடிப்பை பறித்தறிந்துட்டு, மலையை எடுத்து மகிழ்ந்து கல்மாறி காத்து பது நிறையமே தாய். இந்த வலி கணக்கு அதிகமா இருக்கும் போல இருந்ததுனாக்கா பசங்க என்ன பண்ணுவோம், உன் சாக்லேட்டும் வேணாம், உன் பிஸ்கட்டும் வேணாம், எல்லாம் வேணான்னு அதை தூக்கி கிடச்சிட்டு ஓடி போயிடுமா, அந்த மாதிரி சொல்லிட்டு ஓடி போறவளாக இருந்துருக்கானா கண்ணன் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஒரு குட்டியா காது குத்துறதுக்கு இவ்வளவு பாடுபடுத்துற கண்ணன் பெரிய மலையை தூக்கிட்டு நின்றுட்டு இருக்கானா, அது பலுவே இல்லையான்னு அவனுக்கு என்ன சொல்றதுன்னா, கண்ணிக்கா தவ கரீசகி அது காதுல ஒரு பூஷணத்தை அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இப்பெல்லாம் தான் ஃபேஷனா போயிடுறதே, ஒரு காலத்துலலாம் பார்த்தோம்னாக்கா கெம்பு கல்லுல நல்ல ஒரு 7-8-5-6 கல் வச்சு, 7 கல் 8 கல் கெம்பு கல்லுல வச்சு அண்ணா பெருசா பட்டையா காதுல இது போட்டுப்பா, தோடு போட்டுப்பா. அது என்ன ஆகும்னாக்கா, அது அந்த தோடு போட்டுட்டு அது கீழே அப்படியே இயங்கிட்டு இந்த காது நீளமா ஒரு ஓட்டை இருக்கும் அதுல, அது பாட்டுக்கு அது உள்ள போயிட்டு வந்துட்டு திருப்பிட்டு கவுந்துட்டு இப்படி இருந்துட்டு இருக்கும். அது அந்த மாதிரி அது அந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். இந்த காலத்துல ஏதோ அப்புறமா வெள்ளைக்கல் வருது, மறுபடியும் சேப்புக்கல் வருது, பச்சைக்கல் வருது,
அவ அவளுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன ஆசைப்படுறாளோ அப்படி இப்படி எல்லாம் அந்த கல்லுல இப்பெல்லாம் காதுல போட்டுக்கிறோம். இப்ப ஒண்ணு காதுல போட்டுக்கிறதுன்னு ஒண்ணு இருந்தா ஒரு சந்தோஷம், அதுதான் இப்ப முக்கியமா இருந்துட்டு இருக்கு. சீலை குதம்பை ஒருகாது ஒருகாது சென்னிறமேல் தோன்றி போம், கோலை பனை கச்சும் கோரையுடையும் குளிர் முகத்தின் கோடாலமும், காலி பின்னே வருகின்ற கடல் வண்ணன் வேடத்தை வந்து காணீர், ஞகலத்து புத்திரனை பெற்றார் நங்கமீர், நானே மற்றாருமில்லை. கண்ணன் மாடு மேய்ச்சிட்டு அந்த மாட்டு பின்னாடி அப்படியே வரையறான். அப்படி வரைச்சு அந்த ஒரு காதுல ஒரு சீலை கொதும்பை ஓலை காது ஓலை அப்படின்னு வா. எல்லாருக்குமா இப்ப பொண்ணுங்க போனா எல்லாருக்கும் அனாயாசமா இருக்குது பொண்ணு கிடைக்கிறது. இது பொண்ணு கிடைச்சா கூட எல்லாமே இந்த நாகரீகம் இருக்க ஃபேஷன் இருக்க அது எல்லாம் அப்படியே திரும்பிடுமா. ஒரு கால விசேஷத்துல வந்ததுன்னாக்கா ஒரு காலத்துல அவுட் ஆஃப் ஃபேஷனா இருக்கிறது கொஞ்ச காலம் ஆனப்பாடு மறுபடியும் ஃபேஷன் ஆயிடுமா. கண்ணன் காலத்துல எல்லாரும் வந்து எல்லாம் பெரிய மகர குண்டலம் போட்டுக்கிறதுனாக்கா தங்கத்தாலேயே வா போட்டுக்க முடியும். அந்த ஓலையில பணம் ஓலையில எடுத்து காதுல வந்து ஒரு சொருகிண்டு உள்ள வந்து இப்ப அத இப்ப கண்ணன் காலம் மாதிரி இப்ப திரும்பி எடுத்தோம். கியூரியஸா இருக்கிற பிளாஸ்டிக்ல அதெல்லாம் இதுல எல்லாம் காதுல போட்டுக்கிறான். தங்கத்துல போட்டுக்கிறதுக்கு சக்தி இருந்தா கூட இதுதான் இப்ப அன்னைக்கு கிடைக்காத காதுல போட்டிருந்தா இப்ப கிடைச்சாலும் இதுல ஒரு மோகத்தினால போட்டுக்கிறான். இதுதான் இப்ப நடக்கிறது. ஒரு காதுல சீலை கொதம்பை ஒரு காது ஒரு காது நிறமேல் தோன்றி போ. ஒரு காதுல அந்த சீலை குதும்பு அந்த ஓலையால ஆனத சாத்தின் இருக்கிறான் கண்ணன். இன்னும் செவ்விரமாக இருக்கிற மேல் தோன்றி பூவ மேல இருந்துருக்கு. இப்போ இப்படிப்பட்ட எங்க கண்ணன் வந்துட்டு இருக்கான், வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறாளாம் அந்த யசோதை பிராட்டி. அப்போ அந்த காதுல போட்டுட்டாதான் ஒரு சந்தோஷம், காதுல போட்டுக்கலன்னா சந்தோஷம் இல்லை. இப்ப இது காதுல போட்டுக்கிறதுன்றது சாஸ்திரம் தர்மசாஸ்திரம் சொல்லும் காதுல இல்லாத இருக்கக்கூடாதான். நம்ம சரீரத்துல புருஷாலா இருக்கட்டும் ஸ்திரீக்களா இருக்கட்டும் அவளுக்கு சுவர்ணத்தினுடைய சம்பந்தம் இருக்கணும். அந்த சுவர்ணத்தினுடைய சம்பந்தம் எப்பவும் போகாது இருக்கக்கூடியது எந்த இடம் இருக்குன்னா காதுல போட்டுட்டாக்க சுவர்ணத்தினுடைய சம்பந்தம் எப்பவுமே இருக்கும். ஆகையாலதான் பெண்கள்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூரியஸா இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் போடக்கூடாது. தங்கத்தாலான ஒரு சின்னதா இருந்தா கூட பரவாயில்ல, தங்கத்தாலான பூஷணத்தை காதுல போட்டுக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த சாஸ்திரத்தை நாம்பளும் பரிபாலனம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்தான் அது. அப்ப சொல்ற ஸ்ரீலைங்குதம்பை ஒரு காதி கன்னிகா தவ கரி சசிமேஷா. அப்பா நீ தேவப்பெருமாளே நீ காதுல சாத்தின் இருக்கே இந்த கடுக்கன் காதுக்கு அலங்காரமா, காதுல போட்டு இருக்கிறது காதுக்கு அலங்காரம் இல்லாத வேற எதுக்கு அலங்காரமா இருக்குன்னா கர்ணபூஷணமு தம்ச விபூஷா உத அம்ச விபூஷா. ஏற்கனவே காதுல பெருசா கடுக்கன் போட்டிருந்தவானா பெரிய ஓலையை போட்டிருந்தவானா அதுக்கு இறங்கி போயிடுறது காது. காது இறங்கி போடுறதுல இது மேல திரும்பிண்டும் இது பண்ணுமா இருக்கக்கூடிய அந்த மகர குண்டலம் இருந்துட்டு இருக்கு காதுல. அது என்ன பண்றது அப்படின்னா இந்த கம்பீரமான தோல் இருக்கு, அந்த தோல்ல அந்த டால் அடிக்கிறதாம், அந்த வைரத்தின் டால் அடிக்கிறதாம். அது அதை பார்த்த உடனே இது தோல் வரைக்கும் தள தளான்னு தொங்கின்றது. இந்த தொங்கறதுனால இந்த மகர குண்டலத்தினுடைய ஒரு பிரகாசம் தோல்ல அடிச்சு அந்த பெருமாளுடைய தேவ பெருமாளுடைய தோலை தோல் அழக காண்பிக்கிறதாம், காது அழக காண்பிக்கிறது காட்டலாம். இந்த தோல் அழக காண்பிக்கிறதுனால ஒரு சந்தேகம் வந்துட்டான், இந்த தோளுக்கு ஒரு அலங்காரத்துக்கு ஒரு காதுல போட்டு இருக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லி உத அம்ச விபூஷா கர்ணபூஷணமு தம்ச விபூஷா. சரி அடுத்தது பாக்குறேன். இன்னொன்னு ஒண்ணு போட்டி போட்டு வருது. இங்க சொல்லச்சே ஆளந்தார் மங்களாசாசனம் பண்ற உதக்ரபீனம் சிவிளம்பி குண்டல. இந்த குண்டலம் இருந்துட்டு இருக்கு பெருமாள் சாத்தின் இருக்கிற குண்டலம் உதக்ரபீனம் ச விளம்பி குண்டலால காவளி பந்துர கம்புகந்தரம் முகஸ்ரீ அன்யக்ருத பூர்ண நிர்மலா
மிருதம் நிர்மலாமிருதம் சுபிம்பம் புருஹோஜ்வலஸ்ரீயம். இந்த பெருமான் சாத்தின் இருக்கிறது, இந்த திருத்தோள்கள்லாம் அப்படியே உயர்ந்து இருந்துருக்கு. அந்த உயர்ந்து இருக்கிற திருத்தோள்கள் கழுத்து இது எல்லாத்துக்கும் கிட்டக்க இந்த காதுல போட்டு இருக்கிறது இருக்க, அந்த கர்ணபூஷணம் அப்படியே குண்டலம் பிரகாசிச்சுட்டு இருக்கான். இத பார்த்து அலகாவளி பந்துர கம்புகந்தரம், அலகாவளி திருக்குழல் கற்றைகள் முடி அது அப்படியே கண்ணங்கரையில்னு இருந்துட்டு இருக்கு. அந்த கண்ணங்கரையில்னு இருந்துட்டு இருக்கிற முடி தோல் வரைக்கும் தழைஞ்சு இருந்துட்டு இருக்கும். இந்த தோல் வரைக்கும் தழைஞ்சு இருக்கிறதுனால அந்த பக்கம் கண்ணங்கரையில்னு இருந்துட்டு இருக்கு. இந்த பெருமாளுடைய குழல் கற்றைகளுடைய அழகு எப்படின்னு கேட்டோம்னா, அந்த திருமுக மண்டலத்துல அப்படி அப்படியே வந்து வந்து விழுமா, அந்த வந்து விழச்சு அப்படி தள்ளிக்கணுமா, அதுக்கு மின்னிச்சு மயிர்னு சொல்லுவா. அதாவது அந்த முடியில சேராத தனியா நிக்கிற இருக்கிற சில இதெல்லாம் அந்த மாதிரி அது ஒரு பக்கம் நெத்திக்கட்டுக்கு அழகா இருந்துட்டு இருக்கு. பின்பக்கத்துல இருக்கக்கூடியது இந்த சேவப்பெருமாளுக்கு இருக்கக்கூடியதாக எழுது. இதனுடைய கண்ணங்கரையில் இது இருந்துட்டு இருக்கான். இது நடுவுல பின்னாடி காதுல டால் அடிக்கிறது ஒரு வைரம் தோல் சாத்தின் இருக்கு. இது அந்த குழல் அழக காண்பிக்கிறது தான். அந்த குழல் அழக காண்பிக்கிறதுனால இப்ப நீ காதுல சாத்தின் இருக்கிற இந்த அழகு இருந்துட்டு இருக்க, இந்த கர்ணபூஷணம் இருந்துட்டு இருக்க, அம்சலம் வியலக பூஷணமாகும். அந்த தோல் வரைக்கும் இருந்துட்டு இருக்கிறதாக இருந்துட்டு இருக்கிற அலக பூஷணமாகுமோ, அந்த திருக்குழல் கற்றைகளுக்கு அதுக்கு பூஷணமாக ஆறுதான் தெரியலையே அப்படின்னாராம். இது எல்லாத்தையும் விட்டுடுபா, இதுக்கு அதுக்கும் பூஷணம் இல்லை, இல்ல இது தோளுக்கும் பூஷணம் இல்லை, தோல் வரைக்கும் இருந்துட்டு இருக்கிற திருக்குழல் கற்றைக்கும் இது பூஷணம் இல்ல, இது எதுக்கு பூஷணம் தெரியுமா அப்படின்னா, என்னுடைய மனசுக்கு ஒரு அலங்காரமாகிறது. அதுதான் இதுல ஒரு பெரிய விஷயம். என்னுடைய மனசுக்கு ஒரு அலங்காரம்னு சொன்னோம்னா, அந்த தேவ பெருமாளை சேவிக்கிறேன் இப்படிப்பட்ட அலங்காரத்தோட அந்த தேவ பெருமாளை சேவிக்கிறதுனால என்னுடைய மனசே அலங்காரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருநெடுந்தாண்டகத்துல இந்த அழக சேவிக்கணும் ரொம்ப கம்பீரமான ஒரு விஷயம். இது தோளுக்கும் இதுக்குமா இருந்துட்டு இருக்கிற ஒரு அழகு. இது பாத்திரங்கள்ல ரொம்ப நல்லா சாதிக்கிற ஆழ்வாருடைய அனுபவம், அதை கொண்டுதானே ஆழ்வானுடைய அனுபவம் இருந்துட்டு இருக்கு. ஆழ்வாருடைய அனுபவங்களை பார்க்கணும் எப்படிடா இருக்க, அதாவது தலைவன் தலைவின்னு சொல்லி அந்த ஒரு நிலையில இருந்துட்டு இருக்கிற ஒரு சன்னிவேசம், அந்த தலைவனும் தலைவியுமாய் இருந்துட்டு இருக்கிற ஒரு சன்னிவேசத்துல இவ உனக்கு சொல்லக்கூடியவராக இருந்துட்டு இருக்கிற உன்னுடைய காதலன் எப்படி இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு எல்லாம் சொல்லி கேட்கிற, அந்த கேட்கறதுக்கு பதில் சொல்ற அந்த அழகுதான் இந்த இடத்துல சொல்ற. மின்னிலங்கு திருவுருவும் பெரிய தோளும் கரிபுனிந்த கைத்தலமும் கண்ணும் வாயும் தன்னலர்ந்த நருந்துழாய் மலரின் கீழ் தாழ்ந்து இலங்கு மகுரம் சேர் குழையும் காட்டி என் நலனும் என் நிறைவும் என் சிந்தையும் என் வளையும் கொண்டு என்னை ஆளுங்கொண்டு பொன்னலர்ந்த நறுஞ்செருந்தி பொழிலின் ஊடே புனலரங்கம் ஊரென்று போயினாரே. திருநெடுந்தாண்டகம் பாசுரங்கள்லாம் ரொம்ப கம்பீரமான பாசுரங்கள். இதில் நாம இப்ப அனுபவிக்க வேண்டிய விஷயம், தன்ன அருந்துழாய் மலரின் கீழ் தாழ்ந்து இலங்கு மகரம் சேர் குழையும் காட்டி. அந்த தலைவிய மோகிப்பிக்கிற ஒரு சாதனங்கள்ல அவர் சாத்தின் இருக்கிற காதுல அலங்காரமாக இருந்து இருக்கிற மகர குழை. மகர குழைன்றது அந்த மகர குண்டலங்கள். அந்த மகர குண்டலங்களை காண்பிச்சு தன்னை மோகிச்சுட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றார். மைவண்ணன் அருங்குஞ்சி குழல் வெந்தாழ
மகரம் சேர்குழை இருபாடு இலங்கி ஆட எய்வண்ண வெஞ்சிலையே துணையாயிங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார். பமைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர்குழை இருபாடு இலங்கி ஆட அந்த குழல் கற்றுகள் பின்னாடி அப்படி இறங்கி அப்படியே வரைக்கும் வந்துட்டு இருக்கான். அம்சலம் வியலகபூஷணமாகும். இது ரெண்டும் எப்படி இருந்த கர்ணபூஷணமு தம்ச விபூஷா இந்த மகர குண்டலமும் அதுல சேர்ந்துட்டு இருக்கு. இது தோளுக்கு அழகா, அந்த திருக்குறள் கற்றுகளுக்கு அழகா, காதுக்கு அழகா தெரியல அப்படின்னா இதெல்லாம் காட்டிலும் கடைசியில சித்தாந்தம் தான் கடைசியில சொல்லுவா இது மூணுத்துக்கும் அழகில்ல. மானசம பரிகர்மா எப்பவும் இப்ப இது இது இந்த பெருமாள் தேவ பெருமாள் சாத்தின்னு இருக்கிற கர்ணபூஷணம் அதுக்கு அழகுன்னு நிச்சயமா சொல்ல முடியாது, இல்லது அவர் தோளுக்கு அழகுன்னு சொல்ல முடியாது, இல்ல அந்த திருக்குழல் கற்ற இருந்துருக்க அதுக்கு அழகுன்னு சொல்ல முடியாது அப்படின்னார். ஆனா இந்த தேவ பெருமாளுக்கு மாத்திரம் ஒரு பெரிய விசேஷம். அர்த்தாமூர்த்தியில குழல் கற்ற சேவையாகிறது கஷ்டம். எங்க சேவையாகிறது அவர் எந்த பிம்பத்துல எப்படி எழுந்துள்ளிருக்காரோ அப்படிதான் இருந்துருக்கு. ஆனா தேவ பெருமாளுடைய அலங்காரத்துல ஒரு அலங்காரம் சௌரி சமர்ப்பிக்கிறது, கோடாலி முடிச்சு சாத்திக்கிறதுன்றது ஒரு அலங்காரம். இது விசேஷ உற்சவங்கள்லாம் சௌரி சமர்ப்பிச்சுட்டு கோடாலி முடிச்சோட தேவ பெருமாள் சேவை சாய்ப்பு இது ரொம்ப அழகா இருக்கும். நவராத்திரியில பெருமாள் தாயார் ரெண்டு பேரும் கோடாலி முடிச்சு சாத்திண்டு அதெல்லாம் சேவை சாய்ப்பா. அதே மாதிரி வசந்தோத்சவ சாத்த முறை இன்னைக்கு அதுல ஏகாந்தத்துல எழுந்தருளிருக்கு சௌரி கோடாலி முடிச்சோட பெருமாள் சேவை சாய்ப்பு. தேசிகன் சாத்த முறை இன்னைக்கு பெருமாள் இந்த மாதிரி சௌரி சமர்ப்பிச்சுட்டு கோடாலி முடிச்சோட அதுக்கு ஒரு அலங்காரமா பூஷணங்களோட இப்படி எல்லாம் சேவை சாய்ப்பு. இப்படிப்பட்ட சேவைய அவர் சேவிக்கிறார், ஆழ்வான் சேவிக்கிறார். அந்த சேவை தான் இப்படிப்பட்ட ஒரு ஸ்லோகத்தை அந்த வெளிக்கொணரும்படியாக ஆக்கியிருக்குன்னு சொல்லி சொல்லணும். இந்த கோடாலி முற்றோடு தேவ பெருமாளை சேவிக்கிறேன், அந்த சேவிக்கச்சு காண்டக தோள் அண்ணல் தென்னத்தி ஒரு கழனி கீழ் பூண்ட வன்பாடன்னு சொல்ற மாதிரி அந்த திருத்தோளுடைய காம்பீரியம் தானா சேவையார். அதுக்காக ஒன்னும் சொல்லவே வேணாம், யார் சொன்னாலும் சொல்லாட்டாலும் அந்த தேவ பெருமாளுடைய திருத்தோள்களுக்கு ஒரு காம்பீரியன்றது அது ஒரு தனி விசேஷம். அந்த தோளழக சேவிக்கிற திரு காதுல இருந்துருக்கிற அந்த ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கிற கர்ணபூஷணமாக இருந்துருக்கிற கடுக்கனை சேவிக்கிறே அப்படியே சேவிக்கச்சே பின்னாடி இருந்துட்டு இருக்கிற அந்த கோடாலி முடிச்சோட அப்படியே தோல் வரைக்கும் இறங்கி இருந்துட்டு இருக்கிற அந்த கோடாலி முடிச்சு சேவிக்கிறேன், அந்த திருக்குறள் கற்றலை சேவிக்கிறேன். இந்த மூணு சேவிச்ச உடனே அவர் மனசுல ஏற்படுற ஒரு நிலைப்பாடுதான் கர்ணிகா தவ கரீசகி மேஷா கர்ணபூஷணமு தாம்ச விபூஷா கர்ணலம்பியலக பூஷணமாகும். இது மூணு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவருக்கு என்ன இதெல்லாம் பெரிய விஷயமா இப்படி எல்லாம் ஒரு அவர் வந்து சுதசித்தமான ஒரு சோபையோடு திகழ்றவர். அவருக்கு நாம பண்ற ஒரு பூஷணம்லாம் ஒரு அலங்காரம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஃபஸ்ட்டு அவருக்கு சுவாபாவிகமாகவே இயல்பாகவே அவருக்கு அழகுன்றது இருந்துருக்கு, இது வந்துதான் ஆகணும்னு ஒண்ணும் இல்லை. அப்ப பரிசேஷத்து என்னத்துக்கடா இதுன்னா மானசஸ்ய மமவா பரிகர்மா. இந்த குண்டலம் இந்த மகர குண்டலத்தோட அந்த தேவ பெருமாளுடைய திருச்செவிகளையும் அந்த திருத்தோள்களையும் திருக்குழல் கற்றைகளையும் சேர்ந்து அனுபவிக்கிறோம். இந்த சேர்ந்து அனுபவிக்கிறதுனால எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாருது, என் மனசுக்கு இது ஒரு பெரிய அலங்காரம் ஆயிடுச்சாம். இதுதான் இதுல வரக்கூடிய ஒரு விசேஷம். இப்ப கடைசியில சொன்னார் பாருங்க, முதல்ல மூணு சொன்னதெல்லாம் லோக திருஷ்டியில சத்தியமா தேவ பெருமாள் இப்படி அந்த குண்டலங்களை சாத்தின் இருக்கிறது எதுக்காகன்னா அழ்வான் மாதிரியாக இருந்திருக்கிற அந்த தேவ பெருமாளுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தினுடைய சோபையில ஈடுபட்டு தன்னையே அப்படியே அவரிடத்துல சமர்ப்பித்த மகான்களுடைய
மனசுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது, மனசுக்கு அலங்காரமா இருக்கிறது தான் அந்த தேவ பெருமாள் திரு காதுகள்ல செவிகள்ல காத்து சென்றிருக்கிற அந்த கர்ணபூஷணம் என்பதுதான் சொல்ற. குழுமி தேவர் துழாங்கள் கைதொழ சோதி வெள்ளத்தின் உள்ளே எழுவதோர் ஒரு எண்ணெஞ்சொல் எழும் ஆர்க்கும் அறிவதே. அப்படியே என்னுடைய மனசு அந்த தேவப்பெருமாளிடத்துல பிச்சு ஏறி அப்படியே தேவப்பெருமாள் தேவப்பெருமாள்னு ஒரு பச்சம் பிடிச்சு போய் அப்படி இருந்துட்டு இருக்கிற நிலையில என்னுடைய மனசுக்கு ஒரு அலங்காரத்தை ஏற்படுத்துறது அந்த தேவப்பெருமாள் சாத்தின் இருக்கிற கர்ணபூஷன். இதுல எள்ளளவும் சந்தேகம் இல்லைன்னு கடைசியில அதை கொண்டு முடிக்கிற அந்த ஒவ்வொரு விஷயமும் ஆழ்வானுடைய அனுபவம் அது அசாதாரணமானது. அவருக்குதான் இந்த மாதிரி ஏற்படும். அதை வச்சிருந்து நாம நித்தியம் பெருமாளை தெரிவிக்கச்சே இதனால இருக்குமோ அரசு எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி நாம நினைக்கலாம். கன்னிகா தவ கரீஷகிமேஷ கர்ணபூஷணமு தாம்ச விபூஷ அம்சலம் வியலக பூஷணமாகும் மானசஸ்ய மமவாஹ பரிகர்மா. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.